விருதுநகர் மாவட்ட புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் குறித்து தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய விவசாயிகள் குறைதீர்க்கும் முகாம் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்தனர். குறிப்பாக தற்போது பெய்து வரும் மழை காரணங்களால் விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அருப்புக்கோட்டை பகுதியில் பல்வேறு இடங்களில் ஆக்கிரமிப்புகள் என்பது உள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. குறிப்பாக நகராட்சி பகுதியின் பல்வேறு இடங்கள் ஆக்கிரமிப்பு உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். உடனடியாக நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகாசி மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் மேயர் சங்கீதா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 5வது வார்டைச் சேர்ந்த திருமதி இந்திரா என்ற மாமன்ற உறுப்பினர் தனது வார்டு பகுதிகளில் அதாவது வீட்டு தீர்வை பெயர் மாற்றம் செய்வதற்காக அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். தொடர்ந்து அதற்கான பணத்தை தானே கொண்டு வந்துள்ளதாகவும் இதற்கு இந்த பணத்தை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என கேள்வி எழுப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாவட்டம் முழுவதும் சட்டவிரோதமாக புகையிலை மற்றும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பவர்கள் மற்றும் பதுக்குவர்கள் மீது மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் சிவகாசி மற்றும் சாத்தூர் மற்றும் விருதுநகர் பகுதிகளில் சோதனையில் மேற்கொண்ட காவல்துறையினர் 3 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து சுமார் 100 கிலோ மதிப்பிலான புகையிலை பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள நத்தம்பட்டி பிரதான மதுரை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இன்று அதிகாலை டூரிஸ்ட் வேன் அதாவது சுற்றுலா வேன் மற்றும் கார் மோதிய விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். இதில் காயமடைந்து மதுரை சிகிச்சைக்காக மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இருவர் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட அச்சம் தவிர்த்தான் பகுதியில் கல் குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த பகுதியில் கல் குவாரி அமைத்தால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜபாளையம் அருகே உள்ள சத்திரப்பட்டி பகுதியில் சுகாதார வளாகங்கள் சீரமைக்கப்படாமல் உள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு அது உடல்நலம் பாதிக்கப்பட்டு மிகவும் அவதி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உடனடியாக சுகாதார வளாகங்களை சீரமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.